இன்னா செய்தாரை ஒறுத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல் என்பது வள்ளுவ பெருமகனாரின் வாக்கு. அந்த குரலுக்கிணங்க தன்னை ஊடகங்களில் பொதுவெளியில் கேவலமாக தரம் தாழ்ந்து பேசிய சவுக்கு சங்கருக்கு இன்னைக்கு ஆளுகின்ற திமுக அரசாங்கத்தால் ஒரு நெருக்கடி வந்தபோது அவருடைய கருத்து சுதந்திரத்தை பறிக்கும் வகையில் அவரை கைது செய்ய திமுக அரசு முயற்சி செய்யும் போது சவுக்கு சங்கரின் பக்கம் நின்று தன்னுடைய ஆதரவு கருத்தை நீட்டியுள்ளார் சீமான். தன்னை இழிவாக பேசியவருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது கூட நியாயத்தின் பக்கம் நிற்கக்கூடிய அண்ணன் சீமானை பார்த்து வெட்கப்படக்கூடிய இடத்தில் இன்னைக்கு சவுக்கு சங்கர் தள்ளப்பட்டுகிறார். இது வந்து தமிழனின் இயல்பு. சவுக்கு என்ன பேசினார் அப்படிங்கிறதையும் அண்ணன் சீமான் என்ன எப்படி ஆதரவு தெரிவிச்சிருக்கிறார் அப்படிங்கிறதையும் காணொலிகளை இணைச்சு விடுறேன். பார்த்துட்டு உங்க கருத்துக்களை கருத்துப்பட்டதை சொல்லுங்க. நன்றி. என்ன இப்போ ஒரு மயங்கி விழுந்துட்டாரு இவர், என்ன உண்மையிலே விழுந்தாரா தமாஸ் விழுந்தாரான்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அவர் எல்லாரையும் கிண்டல் பண்றாருல்ல, இவர் கிண்டல் பண்ணக்கூடாதா? எனக்கு இதுல எந்த தவறும் இருக்கிறதோ தெரியல. இவரும் மயங்கி விழுந்தது. நான் பின்ன சீமான் இறந்து போனோடனே அப்போ அப்படியே ஒருத்தன் ஒழிஞ்சிட்டான் அப்படின்ட்டு கொண்டாடினேன்னா என்ன, மயங்கி விழுந்துட்டார் வேற என்னங்க ஆச்சு? இதை நான் நகைச்சுவையாக சொன்னேன், இதில் என்ன தவறு இருக்குது? சவுக்கு சங்கர் மாரிதாஸெல்லாம் வந்து தவறு இருக்கும்போது தான் பேசுகிறாங்களே, தினம் நம்ம வந்து வேணும்னு யாரையும் பேசுகிறதில்ல. இப்போ சவுக்கு சங்கரில் என்னையும் என் கட்சியை கூட தான் விமர்சிக்கிறாங்க, அது அவருடைய கருத்து, அவருடைய நிலைப்பாடு. மாரிதாஸு கூட என்னை கடுமையாக விமர்சித்ததெல்லாம் உண்டு. அவர் கைதை வந்து நான் கண்டிக்கிறேன்னா கருத்தை கருத்தாக மோதுங்க. எதுக்கு எடுத்தாலும் குறவழியை பிடிக்கிறது. நீங்கள் பதில் பேசினீங்கன்னா நான் ஒரு கருத்தான்னு சொல்லணும். எடுத்தோன்னே உங்கள் குறவழியை பிடிச்சிட்டு உங்களை பேசவே விடாமல் கழுத்தை நெரிக்கிறதுங்கிறது அது எந்த மாதிரியான ஜனநாயகம்? அது சர்வாதிகாரம் கூட இல்லது, கொடுங்கொன்மை அது. அந்த மாதிரி கொடுங்கொன்மை தான் நீங்கள் தொடர்ச்சியாக செய்கிறீங்க. அவர் சொன்னால் நீங்கள் இவ்வளவு எத்தனை ஊடகங்கள் நீங்கள் வச்சுருக்கிறீங்க? எத்தனை ஊடகங்கள் வச்சுருக்கீங்க? எல்லா தொலைக்காட்சியும் உங்கள்கிட்ட தான் இருக்குது. வச்சுருக்க தொலைக்காட்சி உங்கள் மூலம் தான் இப்போ ஒளிபரப்பே செய்ய முடியுது. நீங்கள் அதில் உங்கள் அந்த மாதிரி சவுக்கு சங்கர் சொன்னது தவறு, மாரிதாஸ் சொல்கிறது தவறு, நாங்கள் அப்படி செய்யலை அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவு பண்ணி மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போக வேண்டியதானே? அதுக்கு கைது பண்ணி உள்ளது போடுறது தான் சரியான நடவடிக்கைனா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இந்த மாதிரி வாயை திறந்தீங்கன்னா உன்னை சிறைப்படுத்தும்னு அச்சுறுத்திருந்தது. அது அடக்குமுறை ஒடுக்குமுறை அப்படிலாம் சொல்ல முடியாது, கொடுங்கோன்மைன்னு தான் சொல்லணும். என்ன இதனால தான் இது கொடுங்கோன்மைங்கிறோம், அதை நான் வந்து ஏற்கலை. இப்போ சவுக்கு சங்கரையோ மாரிதாசையோ கைது செய்ய வேண்டியதில்லை. வேணா நீங்கள் அவங்க கருத்து சொல்லியிருந்தாங்கன்னா நீ நிறுவிங்க, அந்த தப்பான செய்தியை ஏன் கொடுத்தீங்க, அது தவறு, நாங்கள் இந்த மாதிரி தான் நாங்கள் செய்யலை, அது எங்களுக்கு அதுக்கும் தொடர்பு இல்லைன்னு நீங்கள் இத்தோளை ஊடகம் இல்லைன்னா பரவாயில்ல, ஊடகம் முழுமைக்கும் உங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது, பேசிட்டு போங்க. உங்களுக்கு பேசுகிறதுக்கு ஆள் இல்லை, வாடகைக்கு நிறைய வாயை வாங்கி வச்சுருக்கீங்க, அதை ஒரு வாயை வச்சு பேச விட வேண்டியது என்ன?